சீக்கிரம் தொடடா. இவன் வேற ஒரு அனிமேஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இருக்கிறாங்க. இருங்க வர ஒரு நிமிஷம், வீடியோ செட்டிங்ஸில் பிரைட்னஸ்ஸு காமா காமா. இப்போ வாடா கொய்யால கொய்யால. ஏய் இந்த இடத்துல ஒரு மாடிப்படி இருக்குது. ஆ அந்த பக்கம் போகிறான். போடா 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 ஏறா. உள்ளே போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை, உள்ளே போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அப்பாடி இன்னொரு பெயின் கில்லர். ஸோ பெயின் கில்லர்லாம் நம்ம யூஸ் பண்ணாமலே வச்சுருந்துருக்கோம் மக்களே. லைட்டர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணோமா? அதையும் யூஸ் பண்ணலையாடா நாசமாக போ. இந்த மாஸ்க் நிறையா இருக்கு. இறங்க இன்னொரு லைட்டர் ஃப்ளூயிடு. எதுக்கு என்னடா சவுண்ட் கொடுக்குறீங்க? ஒன்றும் இல்லைல்ல ஒன்றும் இல்லைல்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே என்னடா இவ்வளோ பெரிய இடமா இருக்குது. ஓய் இதையும் துடிக்குது. வேற என்ன இருக்குது? ஐயோ ஒவ்வொரு ரூம்குள்ளே போகும்போதும் பயமாக இருக்குது. திடீர்னு எங்கே வந்து வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. டமார்னு வந்து நிற்கிறாங்க. ஆஹா சேவ் ஏதோ இருக்குது மக்களே. இது வந்து நோட் 4 புதுசாக இருக்குது. ஃப்ரம் எவ்ரி திங் தட் வாஸ் ஹேப்பனிங் டைஸாக நான் பார்த்த வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த சயின்டிஸ்ட் கண்டக்டிங் எக்ஸ்ப்ளோரேஷன் சீக்ரெட் லெபார்ட்ரிஸ் அண்ட் எவர் ஃபோன். ஸோ நான் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஒரு லெபார்ட்ரி. அங்கே வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து ஏதோ சீக்ரெட்டான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடத்துகிறாங்க போல இருக்கு. அது வந்து பூமி கடியில் இருக்க பங்கர்ஸில் தான் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நியர் எ ஸ்மால் செட்டில்மெண்ட்டு வேறு அவர் ஹவுஸ் யூஸ் டு பி. நம்ம பழைய வீடு இருந்துச்சுலாம் அந்த இடத்துக்கிட்ட இருந்த மாதிரி இருக்குது. அட் சம் பாயிண்ட் தெர் வாஸ் எ ரிலீஸ். ஆமாம் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து அங்கேருந்து வந்து டாக்ஸிக் கேஸ் வந்து லீக் ஆகி ரிலீஸ் ஆகி லீக் ஆகிருக்குது போல இருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து அது தெரியவே இல்லை வித்தவுட் வார்னிங். ஆமாம் அந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து ஓடிட்டாங்க அது நடந்த பிறகு. யார்கிட்டுமே வந்து சொல்லலை லோக்கல்ஸ். அதான் எங்கள்கிட்டலாம் சொல்லவே இல்லைவன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆர் ஆல்ரெடி இல்லை ஆல்ரெடி அவனுக்கு புரியுதா என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. என்னடா இங்கேயே நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஓ இதுக்கப்புறம் வந்து வெறும் செவ்வறு தான் இருக்குது. அதனால தான் அவன் நடந்து போகிறது அப்படி கேட்குது. ஹாய் ப்ரோ ஆர்வி கேமிங், வாங்க ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. ஆமாம் மொரட்டால ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கிறான். எங்கடா போனேன்? ஏ திறந்துட்டு போகணும். ஆமாம் மக்களே திறந்துட்டு போகணும். அதுக்கு தான் ஓடிருக்காங்க. ஓஹோ அப்படி வெளியாக மேலே போகும்போது இப்படி வெளியாக மேலே போகிறோம். மேலே ஒரு நோட் இருக்கு. நோட் 5. நான் தான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். இட் அஃபெக்டட். ஆமாம் மக்கள்லாம் வந்து அது வந்து ரொம்ப விசித்திரமாக வந்து அட்டாக் பண்ணிச்சு. அதாவது அந்த டாக்ஸிக் கேஸு. சில பேர்லாம் பைத்தியம் பிடிச்சி சூசைட் பண்ணிட்டாங்க. சில பேர்லாம் வந்து மற்றவங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் சாக ஆரம்பித்தாங்க. அண்டு வந்து சர்வே பண்ணவங்க எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து யுனைட் ஆனாங்க. கிறிஸ்டன்ஸ் வாஸ் ரெடியூஸ்டு டு ஒன் திங் நாட் டு டை. ஸோ அவங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா சாகக்கூடாது நினச்சாங்க, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே யோ முன்னேறி போகிறதுக்கே எனக்கு பயமாக. சேப்பில் லைட் எரியுது. ஏதோ சேப்பில் லைட் எரியுது. இங்கே ஒரு கதவு இருக்குது, திறக்க முடியல. இங்கே ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே அங்கே போயிட்டு வருவோமா? அங்கே போயிட்டு வருவோம். ஒன்றும் இல்லை. பயப்படாது. ஓகே இன்னும் ஏய் திறந்துட்டான். ஆனால் வந்து லாக்கை திறந்தாச்சு. பட் ஆனால் இது கோடு வேணும். ஏய் இவன் இங்கே தான் உட்காந்துருக்கான். யாரா அவன்? ஏதோ கிச்சு 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 கிச்சுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்பிலேருந்து. இந்த டோர் திறக்குது. சரி இந்த டோர் பார்த்துட்டதுக்கப்புறம் அங்கே போவோம். ஓ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோமா? இவன் மட்டும் எப்படி வரான்னு தெரியல மக்கள் எனக்கு. இப்போ இவன் தான் அந்த ஓடுறவன்.
ஐயோ வர்றவன் மூளையெல்லாம் தனியாக கிடக்குது, மண்டையை உடச்சி பொழந்து எடுத்துருக்காங்க போல இருக்கு மக்களே. ஏதோ நடந்து இந்த இது ஒரு வேளை அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்த இடமோ. ஐயோயோ ஏதோ இருக்கு மக்களே. சி இதுவா? ஏ எப்படி அவன் கீழே நடந்து போகிறது மேலே வரைக்கும் கேட்குது. ஏடா இதுக்கெல்லாம் ஹார்ட் நின்றுருக்கணும் மேடா, எனக்கு எங்கே நின்றுக்கிட்டு இருக்குடா. திறக்க வர மாட்டேங்குது. இந்த கதவு எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல, எதையும் மூடி வச்சுருக்காங்களோ. ஏய் யாராவன்? அம்மா மறைச்சிட்டான் மக்களே. நான் வெளியே போகிறேன்டா, போங்களா. ஏ வெளியே போகிற வழியை அடைச்சிட்டாங்கடா. இன்னொரு நம்பர் சொல்லுங்கடா எங்க இருக்குன்னு. வச்சிருக்கானா எங்கடா இருக்கு? 63 72 போட்டு. நைஸு நைஸ். என்ன ரூம் இது? ஓ இதுதான் தேடி வந்தோம் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் சூப்பர், கண்டுபிடிச்சிட்டோம்ல. என்னாச்சு? யாரோ பின்னாடி மண்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு டக்குன்ட்டு. இங்கேருந்து வெளியில் போய் ஆகணும் அப்படிங்கிறான். மண்டியில் அடித்த மாதிரி தானே கேட்டுச்சு. இல்லை என்னன்னா இருக்கணா. ஓகே. ஐயோ பாடி கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் இங்கேருந்து டப்பாலாம் வேற மாதிரி இருக்குதே. திறக்க முடியல, எப்படி வெளியே போகிறது? என்ன 4 வாட்டி தட்டினோன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன இடமே வேற மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்மளை கட்டி போட்டு வச்சுட்டாங்களோ அடிச்சு. ஓ நம்மளை அங்கேருந்து அடிச்சு கட்டி போட்டு வச்சுட்டாங்க போல இருக்கு. என்ன இவ்வளோ பெரிய இடமா போகுது? இங்கே ஒரு ரூம் இருக்கு, லாக்கில் இருக்கானா? ரைட்டில் ஏதோ சவுண்டு கேட்குது. ஐயோ திறந்துட்டானே. இங்கே தான் மக்களே சவுண்டு கேட்குது. ஐயோ தர 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 தெரியாம உள்றவன்ட்ட தெரியாம உள்றவன்ட்ட தெரியாம உள்றவன்ட்ட தெரியாம உள்றவன்ட்ட. யார் மக்களே இவன்? ஐயோ மிக்கேல், ஐ ஹேவன்ட் பீன் டச் இன் ஃபார் 4 டேஸ் மிக்கேல். டேந்து 4 நாளாக வந்து டச்சில் இல்லை. எனக்கு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் அவன் சொன்னப்போ வந்து ஏதோ ஒரு குவஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொன்னான். இந்த போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து என்னால் வந்து எதுக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நான் வந்து அங்கே போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அது லாக்கில் தான் இருந்துச்சு, நம்ம தான் தேவையில்லாமல் திறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் வந்து கொஸ்டில் பார்ட்டிசிபேட் நினைக்கிறேன். வெல்கம் டு ஹைட் அண்ட் சீக். ஸோ அந்த அக்கீம் அவனே தான் பேச சொல்கிறான் மறுபடியும். வின்னிங்ஸ் வச்சு என்ன பண்ணும் அப்படின்ட்டு. என் பேர் டிமிட்ரி அப்படிங்கிறான். ஆனால் அலெக்சாண்டர் தானே அவன் சொன்னான். அவன் ஐ மீன் வேற யாருன்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். கிரேட் டிமிட்ரி, மாட்டிக்காமல் விளாடு அப்படிங்கிறான் மறுபடியும். ஓ அதாவது நம்ம அந்த குவஸ்ட் ஐட்டம் எடுக்கிற வரைக்கும் இங்கே வந்திருக்கிறோம், புரியுதா இல்லையா? இன்னொரு அந்த பிளேயர் கிடையாது, இது வேற ஒருத்தன். பட் ஆனால் வந்து நம்ம எங்கே விட்டோமோ அது வரைக்கும் இங்கே வந்துட்டோம். இப்போ என்னன்னா, நம்ம போன வாட்டி பண்ண தப்பை நம்ம இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கதவை திறக்கக்கூடாது நம்ம. ஓகேவா? அதை திறந்ததுனால அவன் மாட்டினான். இப்போ இதை திறக்கக்கூடாது நம்ம. திறந்தோம்னா சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. போல்ட்டு கட்டர் இருக்குமே நம்மள்கிட்ட. போல்ட்டு கட்டர் இல்லையா? இருந்துச்சு. ஏய் அங்கனே ஏதோ சவுண்டு கேட்குது மக்களே. ஏல இப்படி பண்ணுறீங்க? செத்த போயிடலாம். அதுவும் லாக்கில் தான் இருக்குது. திடீர்னு பயம் கொடுத்துறாங்க.
என்ன போயிட்டே இருக்கு இந்த இடம். இங்கே ஏதோ இருக்குது மக்களே. ஏ ஏதோ இது இருக்குது, குரோபார். யோசிச்சு என்ன பண்ணுறது, மறுபடியும் எதுவும் கொண்டு வராதிங்கடா. வாங்க அவெஞ்சர் ப்ரோ, காலேஜில் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. வாங்க. ஐயோ யோசிச்சு இதை உடைக்கணுமோ? இல்லை ஏதாச்சும் இதை உடைக்க முடியல. இப்போ அந்த சைடு வேறு ஏதோ இருக்குது, ரைட் சைடில் மட்டும் போல. அச்சோ மாடிக்கு போகுது. இட்ஸ் டூ ஃபார், ரொம்ப தூரமாக இருக்கு. ஏதாவது வேணும் அதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு போட்டிருக்குது. ரைட் சைடு எதுவுமே, இது உடைக்கணுமோ? ஓ இதுக்கு தான் குரோபாரா? ஐயோ எது வச்சு பயப்படுத்தினாலிங்கடா, என்னால் முடியாதடா இதுக்கு மேலே. என்னதான் இருக்கு, யாரா அவன் ஊதி விட்டது? ஏ குரோபார், போல்ட்டு கட்டர். சி குரோபாருங்க அண்ணே, போல்ட்டு கட்டர். இதை வச்சு என்ன பண்ணுறது? ஓ அங்கே அந்த அந்த பூட்டு பூட்டுந்ததை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஒருலாம் கொஞ்ச நேரத்தில் உடச்சிட்டு வந்துடுவானோ அவன். நம்ம அதுக்குள்ளே போகணுமா நேரத்தில்? இங்கே என்ன இருக்கு நேரத்தில்? இங்கேயே இருக்குன்னு சார். நீட்டமாக ஏதோ கம்பி, இதை வச்சு நம்ம அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓடிற 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 எடுறா அதை வச்சு. ஓ எடுத்துறான் எடுத்துறான் எடுத்துறான். சாவி, கீ டு த டோர். எந்த டோரு? ஐயோ இது நின்று நிற்கிது. டேய் எந்த டோருக்குன்னு கீட. ஐயோ சாவடிக்கிறாங்க என்னைய. இல்லை லைட்டு வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஓ இந்த டோரா? இந்த டோர் இந்த டோர் இந்த டோர். ஓகே மேலே எங்கேயோ போகுது. ஒரு இது பேஸ்மெண்ட்டில் இருக்கும் போல இருக்குது. அங்கே ஒரு லைட் இருந்துச்சுல, அப்போ மேலே போகணுமா? இல்லை மேலே அடைச்சி இங்கே ஏதோ இருக்குது. இங்கே ஒரு சாவி இருக்கு மக்களே. ஓகே போங்கடா கொய்யால. சேவ் கேம் எங்க இது? அதெல்லாம் ஃபுல்லா இருக்குடா. வெளியில வந்துட்டோம், கேட்டு கிட்ட போக வேண்டியதான் நினைக்கிறேன். ஏன்னா கொஸ்ட் ஐட்டமும் எடுத்துட்டோம் நம்ம. என்ன அடைச்சிருக்கு? ஐயோ இன்னும் அடைச்சிருக்குது. ஓ இங்கே இருக்கா கேட்டு? நம்ம வேறு எங்கே இருக்கான்னு தெரில. என்ன என்ன லாக் பண்ணியிருக்குது? இங்கே தான் போகிறான், இங்கே தான் போகிறான். ஏ அந்த இடத்துல ஏதோ புள்ளி புள்ளியாக காட்டுது, ரைட் சைடில். ஓ இது மேலே ஏறணுமா? இஃப் போட்ஸு, இஃப் ஐ ஃபைண்ட் த போட்ஸ். ஓ அந்த இடத்துல இதோ இது பலக பத்தலை போல இருக்கு மக்களே. பலக சத்தம் போடாமல் சத்தம் போடாமல் இது எடுக்க முடியல. இல்லை இங்கே கொஞ்சம் பலகை இருந்துச்சுல. ஆமாம் ஆமாம் இதான் இதான். இட்றா 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 இட்றா, ஓடுறா 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 ஓடுறா. ஐயோ 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 ஐயோ. ஓடிடுற 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 ஓடிடுற. அவ்வளோதாண்டா, போடா 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 போடா, அவ்வளோதாண்டா. ஹலோ பரிவன், ரொம்ப நாளாக பேசலை, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றி. நான் வந்து ஜேர்னலிஸ்டெலாம் வந்து இந்த இடத்த பற்றி சொன்னேன். அவங்க வந்து பப்ளிக் அவுட்க்ரை, பப்ளிக்கிட்ட வந்து இதை பற்றி சொல்லி எடுத்து இது பண்ணாங்க. மெனி பீப்புள் பிகம் நாட் டிஃப்ரெண்ட் நாட் இன்டிஃப்ரெண்ட். எல்லாருமே வந்து இதை எதிர்த்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போலீஸ் ஆர் கண்டக்டிங் செக்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங். ஆமாம், இந்த இடத்த பற்றி செக் பண்ணிவிட்டு இந்த இடத்த பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கொஸ்டன் நடத்துகிறோம் யார் அப்படிங்கிறது மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க அவன் மேலே. இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குது. ஓ இப்போ இவன் தான் வந்து ஏதோ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னான் என் தம்பி. என்ன இது பண்ணிட்டு மை லாயர் சைடு, ஆமாம்
என் லாயர் சொன்னால் சீக்கிரமாக வந்து தம்பி நீ கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கடைசியாக சொன்ன டயலாக் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாயர்கிட்ட பேசிட்டேன் என் பையன் என் தம்பியை வந்து நான் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து அவன் ஆர்ஃபனேஜில் இருந்த பையனை பற்றி தான் பேசுகிறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண கேரக்டரோட எண்டிங்காக தான் வந்து அதை நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம போயிட்டு வந்து அந்த பேய்கிட்ட மாட்டினோன்னே வந்து இன்னொரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் வந்து காமிச்சிருந்தாங்க. இன்னொரு கேரக்டர் தான் நம்ம தப்பிச்சோம், இன்னொரு கேரக்டர் தான் நம்ம தப்பிச்சோம். பட் ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த மாதிரி காட்டியிருக்க வேணாம், ஒரு ஒரு அந்த இடத்துல செத்துட்டோம் மறுபடியும் வந்து செக் பாயிண்ட்டுக்கே வர மாதிரி வந்து காட்டியிருக்கலாம். ஏன் இன்னொரு கேரக்டர் ப்ளே பண்ணுற மாதிரி காட்டினாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் முடித்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனிவே இது ஒரு நல்ல ஒரு எண்டிங் கேம் தான். இது இப்போ ஆஃபரில் இருக்குது, 85 ரூபா தான் ஸ்டீமில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஓகே, ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த கேம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேம் பற்றின கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கீழே லீவ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான கேமில் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை பை, நன்றி மக்களே, தேங்க்யூ.